కామానుగ్రహయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశీయం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తది తరాణి తృణాయ మేనే అస్మద్గురోద్భగవతోశ్చ దైకి సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతా పితాయు తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నకులపతే రూకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం ధరస్థ మహదాక్వయ భట్టనాథ శ్రీభక్తిధార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణు వరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ జడగోపవాంగ్మయం సహస్రశాకోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువెళ్ళినాడెండ్రం తెంకురుహూరెండ్రం మర్వణీయ వన్పురడెండ్రం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லா திரைஞ்சேன் ஜனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மணற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீராறு சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேலாண்டவழ்மறைகளாயிரமும் இந்த முதல் சாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரே நிலையும் மெய்யா உயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினி செய்வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சையதிராஜத்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த தாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனி தத்தாம்பதி நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்கியக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே ராகநாதம் சுசீலம் என்று சொன்ன ரீதியிலே எம்பெருமான் சௌசீல்ய குணம் நிறைந்தவன் அடியார்களுக்காக தம்மை இறக்கிக் கொண்டு எல்லாருடன் கலந்து பழகக்கூடியவன் என்பதை இந்த திருவாரூரிலே நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே எம்பெருமானுடைய பரத்துவம் என்கிற குணத்தை பார்த்து தேவாதி தேவனான சர்வஸ்மாத்பரனான எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் செய்தால் ஏதாவது தோஷம் வந்துவிடுமோ என்பதாக ஆழ்வார் பயந்து அவர் விலகி நின்ற அளவிலே, அப்படியல்ல, நான் உம்மோடு கலந்து பழகக்கூடியவன் என்பதாக எம்பெருமான் தன்னுடைய சில சௌசீல்ய விபவங்களை சௌசீல்ய பிரபாவங்களை காட்டி அருளினார். ஆனால் ஆழ்வார் எம்பெருமானோடு தான் கலந்து கைங்கரியம் செய்வதற்காக ஆசைப்படுகிறார் அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு இன்னைக்கு வந்து 10வது பாசுரம் ஆகணும். சார்ந்த இருவல் வினைகளும் என்கிற பாசுரம் ஆகணும். இதற்கு முன் பாசுரத்திலே எம்பெருமானை பிரிந்து நான் இருக்க மாட்டேன், எம்பெருமானுடைய சௌசீல் குணத்தை நான் புரிந்து கொண்டு அவனை ஒரு காலம் விடமாட்டேன் அப்படின்னு முடித்த மாயோம் தீய வினவினை பெருமா வஞ்சப்பேய தூய குழவியாய் விடப்பால் அமுதா அமுது செய்தித்தமாயன் வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் என்னம்மான் அம்மாமூர்த்தியை சார்ந்தே அம்மாமூர்த்தியை சார்ந்தே மாயோ நாங்கள் அவனை பிடித்து கொண்டு நாங்கள் ஒரு நாளும் அவனை விடமாட்டோம், மாய்ந்து போக மாட்டோம் என்றால் விடமாட்டோம் அர்த்தம். அதாவது எம்பெருமானை விட்டு பிரிந்து இருக்கிறது தான் மாய்தல். நாசங்கிறது வேற கிடையாது, அழிவு என்பது வேற கிடையாது, பகவத் விஸ்லேஷன்தான் அழிவு அப்படிங்கிறதாக அங்கே அருளி செய்தார். ஆக எம்பெருமானை பற்றி ஒரு காலம் நான் விடமாட்டேன் என்பதாக சொன்னார்.
இப்பொழுது அடுத்த பாசனம் 10வது பாசனம் ஆரம்பம். சார்ந்த இருவல் வினைகளும் சரித்தும் ஆயப்பட்டறுத்து தீர்ந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான். ஆனந்த ஞான சுடராகி அகலம் கீழ்மேல் அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே. எம்பெருமான் என்னுடைய தாழ்மையை பார்க்காமல் என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி அருவினார். நான் எம்பெருமானோடு சேர்வதற்கு தடையாக என்னென்ன பாபங்கள் இருந்தனவோ அந்த பாபங்களை எல்லாம் போக்கி அருளினார். அந்த பாபத்தினால் வந்த பிரகிருத சங்கம், பிராகிருத விஷய சங்கம், அதாவது சம்சார தொடர்பு, அதையும் போக்கி அருளினார். அது மட்டுமல்ல, எம்பெருமானே எனக்கு பிராபியமும் பிராகமும் ஆனவன் என்கிற ஒரு தீர்மையான ஒரு புத்தியை, திடமான ஒரு புத்தியை எனக்கு கொடுத்தார். எப்பொழுதுமே நிரந்தரமாக எம்பெருமானுடைய அனுபவத்தையே பெற்றிருக்க வேண்டும் என்கிற ஒரு ருச்சியை எனக்கு உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய திருநாடாகிற சீவைகுண்டத்தையும் எனக்கு தந்தருளப் போகிறார். இத்தனை அனுகிரகம் செய்வதற்காகவே அவன் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? ஆனந்த ஞானச்சுடாக சர்வஜ்ஞனாக இருக்கிறான், சர்வசக்தியாக இருக்கிறான். மேலும் கீழும் பறந்திருக்கிற எல்லா உலக பொருள்களுமாக அவற்றினுள்ளே அந்தர்யாமியாக பெருமான் இருக்கிறான். ஆசிர வட்சராக பெருமான் இருக்கிறான். நெடுமானே என்று சொல்லும்படி மிக கருணை மிக்கவனாக இருக்கிறான். அவனுடைய கருணை, ஆசிரித வாத்சல்யம், சர்வஜ்ஞத்துவம் முதலான இந்த குணங்கள் எல்லாமே எனக்கு இத்தனை அனுகிரகம் செய்வதற்காகவே இருக்கின்றன என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். தனக்கு அனுகிரகம் செய்வதற்காக பெருமாள் இந்த மாதிரி கல்யாண குணங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு எனக்கு கடைசியில் மோட்சமும் கொடுப்பதற்காக தயாராக இருக்கிறார் என்று எம்பெருமானுடைய சௌசீல்யம் என்கிற குணமானது இப்பொழுது நமக்கு இப்பொழுது எம்பெருமானை அனுபவிக்கிறோம் என்கிற அளவில் மட்டுமல்ல, அது மோட்ச பரியந்தம் ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுக்க வல்லதாக இருக்கிறது என்பதாக அந்த குணத்தை கொண்டாடுகிறார். கொண்டாடும் பாட்டு இந்த பாசுரம். இதுல முதல்படி சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து மாயப்பற்றிருத்து. எனக்கு சார்ந்த, என்னை சேர்ந்து இருக்கக்கூடியது இரண்டு, ஒன்று புண்ணியம், இரண்டாவது பாபம். இது ரெண்டுமே வினைகள். என்னை சேர்ந்து இருக்கிற இந்த புண்ணியம் பாபம் என்கிற இந்த பிரபலமான கர்மங்களை எல்லாம் சரித்து நிசேஷமாக தள்ளினான், கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாவற்றையும் ஒழித்தார் அப்படின்னு அர்த்தம். இதுல புண்ணியம் பாபம் இது ரெண்டையுமே சேர்த்து வல்வினை திருடமான பாபம் தான் சொல்றது. வந்து எப்பவுமே உபநிஷத்துகள்ல புண்ணியம் பாபம் இது ரெண்டையுமே பாபம் தான் சொல்லுவான். அவ பாபம் சொன்னாலே புண்ணிய பாபம் அப்படின்னு தான் அர்த்தம். புண்ணியத்தையும் பாபமாகத்தான் கணக்கு பண்ற வழக்கம். அதுக்கு அதனால இருவினை இருவினை அப்படின்னு சொல்லுவா. புண்ணியத்தை பாபம் சொல்லுவானேன் அப்படின்னா, எம்பெருமானை அடைவதற்கு தடையா இருக்கிறதெல்லாம் பாபம் தான். அது புண்ணியமா இருந்தா என்ன, பாபமா இருந்தா என்ன? பாபமானது நரகத்திலே தள்ளி எம்பெருமானை தடையா, நமக்கு எம்பெருமானை அடைவதற்கு தடையாம தடையா இருக்கு. ஏன்னா நம்ம நரகத்துல தள்ளுறது, புண்ணியமானது நம்ம சொர்க்கத்துல தள்ளுறது. நரகத்துல தள்ளினாலும் சரி, சொர்க்கத்துல தள்ளினாலும் சரி, சீவி குண்டத்துக்கு போகலையே, மோட்சத்துக்கு போகலையே, அதனால அதுக்கு தடையா தானே இதெல்லாம் மொத்தம் இருக்கு. திருப்பி பூலோகத்துல வந்து பிறந்தாலும் சரி, எதுவானாலும் சரி, எல்லாம் எம்பெருமானை அடையறதுக்கு தடையா இருக்கிற அப்படின்னால அதையும் கூட பாபம்னே சொல்ற வழக்கம். அதனால இருவல் வினைகளும், இரண்டு வினைகள் புண்ணிய பாபங்கள்னு ரெண்டு இருக்கு, அந்த ரெண்டையும் போக்கடித்தவன் எம்பெருமான். சரித்து மாயப்பற்றறுத்து, அதுதான் ஆச்சரியமான ஒரு பற்று ஒண்ணு இருக்கு. பற்றுனா சங்கம், தொடர்பு. பிராகிருத விஷயத்துல கண்ணாலே காதாலே மூக்காலே இந்திரியங்கள்னாலே அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்கணும். அதில் ஒரு ஆசையோடு கூட, அந்த சம்பந்தத்தோடு கூட நாம இருந்து இருக்கோம் இல்லையோ, அதை எல்லாம் மொத்தத்தையும் அறுத்து ஒண்ணும் இல்லாத பண்ணினான் எம்பெருமான். ரெண்டாவது, மூன்றாவது, தீர்ந்து தன்பால் மனம் வைக்க. தீர்ந்து அப்படின்னா நிச்சயமாக தன்னிடத்திலேயே நாம் மனம் வைக்கும்படி வந்தார். எம்பெருமானுக்கே அற்று தீர்ந்துன்னு சொல்ற மாதிரி எம்பெருமான் தான் மொத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் தான் பிராப்தியன், எம்பெருமான் தான் பிராபகன். அடையப்பட வேண்டியவனும் அவன்தான், அடைவதற்கு உபாயமா இருக்கணும்னு அவன்தான். அதனால எந்த விஷயத்துல அவனை தவிர வேற கிடையாது அப்படின்னு
அவனே நமக்கு மொத்தமுமாக அப்படின்னு அந்த விஷயத்திலே ஒரு திடமாக இருந்து தன்பால் மனம் வைக்க திருத்தி, எம்பெருமானிடம் நாம் மனசு வைக்கும்படியாக நம்மை திருத்தினான், நன்றாக பண்ணினான் அப்படின்னு அர்த்தம். இது மூணாவது. நாலாவது, வீடு திருத்துவான். வீடு திருத்துவான், மோட்சமும் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு. இப்படி பிள்ளை நலகா சாதிக்கிறார், அனவரத சுவாமசந்தானிக போகனாம்படி என்னை திருத்தி, பின்னை எனக்கு திருநாட்டையும் தந்தருளிகைக்காக ஆகாதே. மறு எனக்கு திருநாட்டையும் கொடுக்கறதுக்காக. இப்படி நாலு விஷயம் இருக்கு. ஒன்னு, புண்ணியபாப கர்மங்களை எல்லாம் போக்கடிப்பான். ரெண்டாவது, மாயப்பற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த பிராகிருத சம்பந்தத்தை போக்கடிப்பான். மூன்றாவது, தன் விஷயத்திலேயே நமக்கு எப்பவுமே திடமான புத்தி இருக்கும்படி நம்மை திருத்துவான். நாலாவது, மோட்சமும் கொடுத்தருள்வான். இப்படி நாலு இருக்கு. எம்பெருமானே இந்த நாலு காரியங்களையும் செய்கிறார். அது செய்யறதுக்காகவே அவன் பல குணங்களை எல்லாம் வச்சுருக்கான். என்னன்னு கேட்டா, ஆருந்த ஞான சுடராகி, ஆருந்த ஞானம் பரிபூர்ண ஞான சுடராக எம்பெருமான் இருக்கானா, சர்வஜனாக பரிபூர்ண ஞான சுரூபராக எம்பெருமான் இருக்கான். அகலம் கீழ் மேல் அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும். அகலம் கீழ் மேல், அகலம்னா பக்கத்திலையும், கீழ்னா கீழ் பக்கத்திலையும், மேல்னா மேல் பக்கத்திலையும், எல்லா பக்கத்திலையும் அளவிறந்து அளவில்லாமல் இருக்கிறான். சர்வதேச வியாப்தனாக எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்க, மேல கீழும் இல்லாமல் எல்லா இடத்திலையும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது, நேர்ந்த உருவாய் அருவாகும். சூக்ஷங்களான உரு அரு ரெண்டு இருக்கு. உரு அப்படின்னா அச்சேதன வஸ்துகள், அரு அப்படின்னா சேதன வஸ்துகள். அப்போ நேர்ந்த உருவாய் அருவாகும், அச்சேதனமாகவும் சேதனமாகும். சேதனத்துக்கான ரூபம் உண்டு, அதனால உருவா இருக்கு. அச்சேதனமாகவும் சேதனமாகவும் இவற்றின் உயிராம், இந்த அச்சேதன சேதன வஸ்துக்களுக்குள்ளே உயிராக அந்தரியாமையாக பெருமான் இருக்கான். அந்த வஸ்துவாக இருக்கான் அப்படின்னா அந்த வஸ்துக்குள்ளே அந்தரியாமையாக பெருமான் இருக்கான் அப்படின்னு இருக்கும். ஆக இதனாலே சொன்னது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் சர்வஜ்ஞாயும் இருக்கான், எம்பெருமான் சர்வசக்தியா இருக்கான், எம்பெருமான் எல்லா வஸ்துக்களுக்குள்ளவே அந்தரியாமையாக இருக்கான். அதெல்லாம் சொல்லியாச்சு. நெடுமாலே, நெடுமாலைனா மிக்க கருணை உடையவன். மால் அப்படின்னா அன்பு பிரேமம். எம்பெருமானுக்கு மால் அதிகம் அப்படிங்கிறத எம்பெருமானே மால் அப்படின்னு அழகா சொல்ற வழக்கம். அதனால அவனுடைய காரணிகத்துவம், அவனுடைய ஆச்சரித வாத்சல்யம். மால் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்தில் வியாமோகம்னு சொல்றான், பைத்தியம்னு அர்த்தம். அத்தனை வெறும் ஒரு அன்புங்கிறது மாத்திரம் இல்லாம பிச்சு எறி இருக்கு. பக்தர்கள் கிட்ட அத்தனை பிச்சு இருக்கான் பகவானுக்கு. ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி பக்தர்கள் அவ எது சொன்னாலும் சரி அப்படின்னு எல்லாத்தையும் எதுவும் உடனே அவளுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டியது அப்படின்னு எது வேணா கொடுக்கறதுன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அம்மாவுக்கு குழந்தைகிட்ட எப்படி குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கே மொத்தம் அந்த குழந்தை சிந்தையாகவே இருந்து இப்படி இருப்பாலும், அதே மாதிரி எம்பெருமான் நம்ம கிட்ட அத்தனை ஒரு வாத்சல்யத்தோடு கூட எம்பெருமான் இருக்கானா. அதான் நெடுமால். அந்த நெடுமால், அந்த எம்பெருமான் இதுக்காக திருத்து வீடு திருத்துவான். எனக்கு இந்த நாலு க்ஷேமங்களை, என்னுடைய பாவங்களை போட்டு போக்கி, பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி, தன்பால் மனம் வைக்கும்படியாக திருத்தி, என்னை மோட்சத்தையும் கொடுத்தருள்வதற்காக எம்பெருமானுடைய இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு. எம்பெருமான் அதற்காக இருக்கார் அப்படின்னு அவனுடைய குணங்களை கொண்டாடும்படியாக இந்த பாசனம், அழகான பாசனம் இருக்கு. சார்ந்த இருவல் விதைகளும் சரித்து மாயப்பட்டிருப்பேன், தேர்ந்து தன்பான் மனம் வைக்க திருத்தி வீடு திருத்துவான். ஆர்ந்த ஞான சுடராகி அகலம் கீழ் மேல் அளவிறந்து நேர்ந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிராம் நெடுமாலே. மால் அப்படிங்கிறதே, நெடுமால் அப்படிங்கிறது இன்னும் அழகான விஷயம். நீண்ட மால் அப்படின்னு அர்த்தம். பரமகாருணிகத்துவ ஆசிரித வாக்சலத்துவ அப்படின்னு பிள்ளான் சாய்க்கிறது நெடுமால் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம்தான். ரொம்ப ரொம்ப காருணிகனாகவும், ரொம்ப ரொம்ப அதிகாரிகள் கிட்ட வாத்சல்யம் அப்படிங்கிற குணத்தோடையும் எம்பெருமான் இருக்கான். அப்படி இப்படி அபரியந்த குணங்கள் எல்லாம் என்கிறார். இதெல்லாம் ஒரு உதாரணமா சொன்னது. எம்பெருமானுடைய அபரியந்தமான கல்யாண குணங்கள் இருக்கையோ, அது எல்லாமே நமக்கு நம்மோட கலந்து பழகி நம்மளுடைய பாபங்களை போகி நமக்கு மோட்சம் அடைவும் கொடுக்க வல்லதாக இருக்கின்றன அப்படின்னு இந்த கிரகத்துக்கு அர்த்தம். இது வந்து பிள்ளான் நிர்வாகம், பிள்ளான் வியாக்கியானத்துல இப்படியாக இதுக்கு அர்த்தம் சாதிச்சிருக்க. இதுக்கு வேற ஒரு ரீதியிலையும் அர்த்தம் சொல்றது உண்டு இந்த பாசுரத்துக்கு. அதான் அன்மயம் மாத்திரம் வேற அர்த்தம் இதுதான், தாற்பயம் இதுதான். அன்மயம் சொல்லிச்சு என்ன பண்றார் கேட்டான்னா, எம்பெருமான் வந்து சர்வஜ்ஞனாக எல்லா வஸ்துகளுக்கும் அந்தரியாமியாக ஆசிரித வாட்சல் ஜாதி குணங்களை உடையவனாக இருக்கிறான். அந்த எம்பெருமான் நமக்கு பாபங்களை எல்லாம் போக்கி அறுத்து
நம்முடைய பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி, நம்ம பிரகிருதி சங்கத்தை போக்கி, தன்பால் நமக்கு ஈடுபாடு வர செய்து அவன் மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். திருத்தி வீடு திருத்துவான் அப்படின்னா எம்பெருமான் நம்மை திருத்தி அப்புறம் வீடு திருத்துவான், நம் மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். ஒரே தாற்பயம்தான், எம்பெருமான் மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு முடியும் இதுல. ஆனா பிள்ளாண் இலக்கணத்துல என்ன கேட்டா, மோட்சத்தை கொடுக்கறதுக்காகவே எம்பெருமான் இத்தனை குணங்களை வச்சிருக்கான் அப்படின்னு திருத்துவான் அப்படிங்கறத திருத்துவதற்காக அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டார். எம்பெருமான் நமக்கு வீடு திருத்துவதற்காக, மோட்சத்தை கொடுப்பதற்காக எம்பெருமான் இந்த கல்யாண குணங்களை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறது பிள்ளான் சாதிச்சது. இந்த கல்யாண குணங்களை வைத்துக் கொண்டிருக்கிற எம்பெருமான் நமக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிறது இன்னொரு விதமான அர்த்தம். அண்மையத்தில்தான் ஒரு வித்தியாசம், எப்படி பதங்களை சேர்க்கிறோம் அப்படிங்கிறதுல இதுக்கு வித்தியாசமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. இந்த ரெண்டையுமே சுவாமி சாக்ஷாத் சுவாமியானவர் இந்த ரெண்டு அர்த்தத்தையுமே சாதிச்சிருக்கார். நம்ம முதல்ல சொன்ன அர்த்தத்தை சொல்லி இது ஆறாயிரப்படிக்கு அனுகுணமாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று சொல்லி அப்புறம் ரெண்டாவது அர்த்தத்தை சொல்லியிருக்கார். இல்லான்னு சொன்னது தவிர இன்னொரு அர்த்தம் இன்னொரு அண்மைங்கள்லாம் சொல்லலாமா அப்படின்னா திருவாய்மொழியில பொதுவாக தான் சகஜம், பொதுவாக அர்த்தம் தான் சொல்லணும் அப்படிங்கிற நியமம் இல்லை. பாதம் இல்லாமல் பல அர்த்தங்கள் சொல்லி அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியிலே அழகாக உண்டு. பல இடங்களை நாம் பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடியே கூட ஒரு பாசுரத்துல நாம் பார்க்கும்போது கூனியினுடைய கூனே சிதைய விண்டவில் நிறத்தில் சிரித்தாய் கோவிந்தா வானார் சோதி மணிவண்ணா மதுசூதா நீருளாய் உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறி வினையேனே அப்படின்னு இந்த திருவாய்மொழியே பார்த்தோம். ஆமாம், கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா மானே நோக்கி மடவானை மார்வில் கொண்டாய் மாதவா அப்படின்னு பாட்டு ஆரம்பம். கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்னு இதுக்கு வந்து முன்னாடி வியாக்கியானத்துல நம்ம சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா, கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்துல கூனியாக முது கூணலாக ஒரு கிழவி வயதானவள் வந்தபோது அவளுடைய கூன் சரியாகும்படியாக அவளை நிமிர்த்தி அருளினான் கண்ணன், அவளுக்கு நல்ல சௌந்தரியத்தை கொடுத்தான் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். மாயை நோக்கி மடவாளை மார்பில் கொண்டாய் மாதவா கூனே சிதைய உண்டவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தா அப்படின்னு எம்பெருமானுடைய இந்த குணங்களை எல்லாம் கொண்டாடும்படியாக அவனுடைய சரித்திரத்தை சொல்லி குணங்களை கொண்டாடும்படியாக அந்த பாட்டு இருக்கு. இந்த கோணேஸ்வரி உண்டவிலுங்கிறதுக்கு வேறொரு அர்த்தம் சொல்றது உண்டு. அந்த வேற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ராமாவதாரத்துல கூனி இருந்தாலும் அந்த கூனிக்கு சின்ன வயசுல பெருமாள் ஸ்ரீராமன் இருக்கும்போது கூனியினுடைய முதுகுல அடிச்சானாம் ஒரு சின்ன காய் ஒண்ணு, அந்த காயினாலே அஸ்திர பிரயோகம் பண்ற மாதிரி சின்ன வயசுலயே அஸ்திர பிரயோகத்துல ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தபடினால விளையாட்டு பருவத்திலேயே இவன் எடுத்த ஒரு காயானது கரெக்டா அது முதுகில் பார்த்து அவன் முதுகு உடனே அவன் நிமிடம்படி ஆயிட்டான் அவளுக்கு. அதுக்கப்புறம் முடிஞ்சு போயிட்டா மறுபடியும் அது விஷயம் இருக்கட்டும். இவன் நிரந்தரமா அவளை கிருஷ்ணாவதாரம் மாதிரி எம்பெருமான் பிரதிஜை பண்ணல, ஏதோ கொஞ்சம் நிமித்தம் நினைச்சான் போல இருக்கு. அப்ப கூனே சிதைய அவளுக்கு வலி, அந்த வலியினாலே அவள் பட்டு அப்படியே நிமிர்ந்துட்டாலாம். யார் அதை அடிச்சது அப்படின்னு பார்த்தா குழந்தை ஸ்ரீராமன் தான் அடிச்சான் அப்படின்னா அப்பவே அவள் கருவி வச்சிருந்தாளாம், அவனை பதிலுக்கு ஏதாவது பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆதினாலேருந்தே அவளுக்கு கௌசல்யும் ஆகாது, கௌசல்ய ஆகாதபடினால கௌசல்யனுடைய குழந்தை ராமனையும் ஆகாது அவளுக்கு. கேகய தேசத்திலிருந்து வந்தவள் கூனிய பத்தி சொல்லும்போது வால்மீகி மகரிஷி அழகா சொல்ற, ஞாதி தாசி எதோ ஜாதா கைகேயாது சகோஷிதா பிராகாசம் சந்திரசங்காசம் ஆறுரோக எதிர்ச்சையா அப்படின்னு அவளுடைய முதல்ல அறிமுகப்படுத்துற ஸ்லோகம் இது. எதோ தானா எங்கிருந்தோ வந்தாள் அப்படிங்கிறா வால்மீகி. என்ன சொல்றது, எங்கிருந்து இந்த ஊருக்கு வந்தா? ஏன்னா அயோத்தியில இருக்கிற மொத்த பேரும் ஸ்ரீராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னா எல்லாரும் சந்தோஷத்துல இருக்கா, கைகை உட்பட மொத்த பேரு சந்தோஷத்துல இருக்கா. எல்லாரும் பட்டாபிஷேகத்துக்காக புது ட்ரெஸ் எல்லாம் உடுத்துட்டு எல்லாரும் நிறைய தானங்கள் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் பல பேரெல்லாம் ரங்காத்துக்கு வர வச்சு ஒரு பெரிய உற்சவமாக கொண்டாடக்கூடிய ஒரு சமயம். அயோத்தியில சந்தோஷமா இல்லாதவாளே கிடையாதான், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா மொத்த பேரும் சந்தோஷப்படுறா. ஆனா இவ மாத்திரம் சந்தோஷப்படல, இவ போய் அப்பதான் கைகேயுடைய மனசை மாத்துறா. அப்ப சந்தோஷப்படாம இருக்கிற இவ அயோத்தியில எப்படி இருந்தா, அயோத்தியில இருந்து இவளுக்கு எப்படி இந்த சந்தோஷம் இல்லாம இருக்கு ஸ்ரீராமனுடைய ஒரு சமிருத்தியில அப்படின்னு கேட்டா, அவ அயோத்திக்கு அறியே இல்லை வெளியில இருந்து வந்தவள். அது அதுதான் சொல்ற, ஜாதி தாசி எதோ ஜாதா எங்கிருந்தோ வந்து சென்றாலே இவள் கைகேயாவது சகோஷிதா, கைகேயோட அங்கிருந்த முதல்ல
கைகையை கல்யாணம் ஆகி வரைச்ச கூடவே நானும் வரேன்னு ஒட்டிந்து வந்தவர் இவர் அப்படின்னு இவளை பற்றி ஆரம்பிக்கிறேன். அதனால் முதல்லேருந்தே ஆதி நாள்லேருந்தே இவளுக்கு வந்து இதெல்லாம் சரிப்படாது, அவளுக்கு கௌசல்யெல்லாம் சரிப்படாது. அவள் வந்து கைகையை இந்த க்ஷேமத்தை தான் நினைப்பாள், தன்னுடைய க்ஷேமத்தை தான் நினைப்பாளாம். அப்படி இருந்தால் அவளை கொஞ்சம் சரியாக்க முடியுமான் பார்த்தான். அதுக்கப்புறம் தான் பெருமாளுக்கு இவள் சரியாக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுது, விட்டுட்டான். இப்போ கோணையே சரி, ஆனால் அவளுக்கு கோபம் அதிகமாகிடுச்சு. இல்லை ராமனை எனக்காவது படிக்க படி வாங்கணும்னு தான் நினச்சிட்டுருக்கேன் அண்ணிலிருந்தே. இப்போ கூனையை சிதை உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் அப்படிங்கிறது ராமன் அன்னைக்கு அவன் முதுகில் கொஞ்சம் அடித்து பார்த்தா சின்ன வயசில் விளையாட்டா அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறதா ஒரு வியாக்கியானம் ஒன்று உண்டு. இது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற சரித்திரம் இல்லை, ஆனால் வெளியில் எங்கேயோ இருக்கு போல இருக்கு. இது இப்படி சொல்கிறது இல்லை, இது இப்படிலான்னு சொல்லலை, இதுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்கிறது இல்லை. ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, கூனையை சிதை உண்டைவில் நிறத்தில் தெரித்தாய் கோவிந்தான் இருக்கு. அங்கே இந்த விஷயத்தை செய்தவன் கோவிந்தான் இருக்கு. இப்போ கோவிந்தான்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் வரக்கூடிய கோணியை சரியாக்கினான் அப்படின்னு சொல்றது பொருத்தமாக இருக்கும்னு சில பேருடைய எண்ணம். ராமாவதாரத்தில் சொல்கிற அந்த கோவிந்தான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, இப்போ அதுக்கும் அழகாக ஒரு நிர்வாகம் காமிச்சிருக்கா. என்னன்னு கேட்டால், எல்லாம் போகும் படியெல்லாம் அம்மனன் சாமியோடே போகும் அப்படின்னு, படியெல்லாம் மொத்தத்தையும் கோவிந்தன் மேலே போட்டுடுவோம். ஸ்ரீராமன் மேலே படி எதுவும் போட முடியாது. யார் வெறும் உட்காந்துருக்கானோ அவன் தலையில் எல்லா படியும் போட்டுருவாங்க இல்லையோ. அந்த மாதிரி இங்கே என்ன சொன்னாலும் இந்த படி தானே, இந்த கூனியை போய் கடைசியில் இந்தால் அடித்தார் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு தப்பு காரியம் மாதிரி இருக்குது. அப்போ இது என்ன என்ன இது யார் பண்ணான்னா கோவிந்தன் அப்படின்னா கோவிந்தன் தான் சரின்டுவான். ஏன்னு கேட்டான்னா, கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் தப்பு காரியம் பண்ணால் கூட அது தப்பு காரியம் இல்லை, அது போக்கியமாக இருக்கும் நமக்கு. இதே ராமாவதாரத்தில் ஏதாவது ஒன்று பண்ணான்னா 1008 கேள்வி கேட்டுருவான். முதல் முதல்ல தாத்தைக்கு வதம் பண்ணலாமா, ஏன்னா முதல்ல பெண்ணாச்சே பெண்ணை வதம் பண்ணலாமா, தாத்தைக்கு வதம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் கூட முதல் முதல்ல பூஜனை வதம் பண்ணார். அதை யாராவது கேள்வி கேட்குறதா, யாரும் கேள்வி கேட்குறதே கிடையாது ஒருத்தருமே. ராமாவதாரத்தில் அந்த கேள்வி இதுக்கு பதில் கூட இருக்குது, வால்மீகி ராமாயணத்தில் ஏன் வதம் பண்ணார் அப்படின்னு பதில் கூட இருக்குது. கிருஷ்ணாவதாரத்தில் பூஜனை வதம் பண்ணிச்சு ஒரு கேள்வி கிடையாது, ஒரு பதில் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதனால் போகிற பழியெல்லாம் மொத்தத்தை கிருஷ்ணாவதாரத்தில் போட்டால் கவலை கிடையாதுங்கிறதுக்காக அங்கே போட்டார் அப்படின்னு ரசமான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன், இப்படி பல விதமாக வியாக்கியானம் பண்ணுறது உண்டு. நமக்கு பிரதானமாக பிள்ளான அள்ளி செய்த வியாக்கியானம் பின்ன எதுவும் நம்ம கூட சேர்ந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதனால் இந்த பாசுரத்தில் தாற்பயம் சில வித்தியாசம் இல்லாட்டா கூட இந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு அன்பையும் சொல்லி ஸ்ரீ சாட்சா சுவாமியும் இங்கே வந்து அள்ளி செய்திருக்கார் அப்படிங்கிறது புரியும். இதில் எந்த உருவாய் அருவாகும் இவற்றின் உயிரம் நெடுமானே அப்படின்னு பாசுரம் முடியுது. அதை ஏற்ற மாதிரி இதனுடைய சாரமாக சுவாமி தேசிகன் வந்து தேவலோக தாத்பரிய ரத்னாவளியை சொல்லும்போது தத் அஹீத சமநாத்து அப்படிங்கிறார். தத் அஹீத சமநாத்து, அஹிதம் அப்படின்னா புண்ணிய பாபங்கள், நமக்கு தேவையில்லாதது நம்மளுடைய ஆசிரியர்களுடைய புண்ணிய பாபத்தை எல்லாம் பகவான் போக்கி அருள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதாவது தத் அப்படின்னா பக்தர்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்லிஷ்யன்னாசவ்யபோகாத்து ததஹித சமநாத்து பிராகநாதம் சுசீலம். நமக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களை எல்லாம் ஒழிக்கிறான் அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பத்திலே சார்ந்த இருவல் வினைகளும் சரித்து அப்படிங்கிறார். இல்லைன்னா கேட்டால் எம்பெருமான் வந்து சௌசீரியத்தோடு கூட பக்தர்களோடு கலந்து பழகணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, பக்தருடைய புண்ணிய பாபங்கள் தான் தடையாக்கு. எம்பெருமான் கிட்ட ஒரு குறவும் கிடையாது, அவன் கலந்து பழகணும் வந்துட்டான். ஆனால் நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் தடையாக இருக்கான், அந்த தடையையும் தானே போக்கி எம்பெருமான் நம்மோடு கலந்து அருள்கிறான் அப்படிங்கிறது தான். கிருஷ்ணாவதாரத்தில் கூட பகவான் கிருஷ்ணன் வந்து கோப கோபர்களோடு கூட கோபர்களோடையும் கோபிகளோடையும் கோபுகளோடையும் கலந்து பழகணும்னு வரும்போது அதுக்கு தடையாக வருகிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்டால் கோத்தனா சகடாசுராதிகள், அவர்களையெல்லாம் ஒழித்தான். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளோட எம்பெருமான் கலந்து பழகும்போது அதுக்கு தடையாக வரக்கூடிய நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் எம்பெருமான் தானே ஒழித்து, அவனுடைய சௌசீல்யங்கிற குணம் இருக்கும் இல்லையோ, அது எம்பெருமான் நம்மக்கிட்ட வந்து கலந்து பழகிறான்னு மாத்திரம் இல்லை, அங்கே கலந்து பழகுவதற்கு தடையாக என்ன குணம் என்ன பாபங்கள் இருக்கோ நம்மக்கிட்ட அந்த பாபங்களையும் அதே ஒழிக்கிறதாம் அந்த குணமே. ஏன்னா அவனுக்கு சர்வஜத்துவம் எல்லாம் சேர்ந்து இருக்கணும்னா அந்த பாபங்கள் எல்லாம் அதே ஒழிக்கிறது. இப்போ பூத்தனா அப்படின்னு எடுத்துவோம், கிருஷ்ணாவதாரத்தில் பூத்தனாங்கிறது யாருன்னு கேட்டான்னா
அது அவித்யா பூதனா அப்படின்னு சாமி பேசுங்க சாதிக்கிறேன். அதாவது என்ன கேட்டா பூதனா பால் கொடுக்கணும் அப்படின்னு கண்ணனுக்கு வந்தா, கண்ணனுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு வந்தா, அது விஷயம் கலந்த பால் கண்ணன் அவளை ஒழிச்சா. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுல என்ன கேட்டா ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை பிறக்கும் போது அம்மா வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு வரா. அப்புறம் அப்பாவோ இல்ல பெரியவர்களோ, ஆற்றுல இருக்க பெரியவர்களோ இல்ல ஆச்சாரியர்களோ அந்த குழந்தைக்கு ஞானப்பால் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஞானத்தை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவள் தான் நினைச்சிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவித்யா ஒண்ணு இருக்கோ, நம்மளுடைய அவித்யா, இந்த அவித்யாங்கிறது அது ஒரு பால் கொடுக்கறதுதான் இந்த குழந்தைக்கு. அது அந்த குழந்தைய பிராக்கிறது விஷயத்தெல்லாம் ஈடுபடுத்தி மெதுவா பால் கொடுக்கணும், ஞானம் கொடுக்கணும்னு அர்த்தம். இந்த அவித்யாங்கிறது என்ன பண்றது, மனுஷனுக்கு பிறகு அவித்தியனால்தானே பிறக்கா. அதனால அவித்யான அஜ்ஞானம் வச்சுவோம், இல்லை அவித்யான கர்மம்னு வச்சுவோம், புண்ணியபாப கர்மம்னு வச்சுவோம். புண்ணியபாப கர்மங்கள்லாம் என்ன பண்றதுன்னு அந்த போக விஷயங்கள் எல்லாம் விஷயங்களுக்கெல்லாம் அந்த குழந்தைகளை ஈடுபடுத்திட்டு பிறக்கிற குழந்தை கூட பாருங்க, அது கையில் ஏதாவது கொடுத்தா உடனே எடுத்து வாயில போட்டுக்கணும், வாயில போட்டுக்கணுங்கிறதும் அதுக்கு தெரியும். அது எது கொடுத்தாலும் வாயில போட்டுக்கணும் தெரியும், கோவிலுக்கு தெரியும், அடை தெரியும், இது எல்லாம் பண்ண தெரியும் குழந்தைக்கு. ஆனால் பெருமாள் பார்த்தா கை கூப்பிடுங்கிறது மாத்திரம் தெரியாது, ஏன்னா அது வர வேண்டியிருக்கு, கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் தெரியும், பக்தி மாத்திரம் சாஸ்திரம் மூலமாக தான் வர வேண்டியிருக்கு, வேற மூலமாக வராது, தானாக வராது. ஆனால் மற்றதெல்லாம் தானாக வந்துடும். இதெல்லாம் அவித்தியனுடைய ஒரு காரியமாக இருக்கு. இந்த பூத்தனை வந்து கண்ணனுக்கு பால் கொடுத்தா மாதிரி தான் நம்ம அம்மா நமக்கு கொடுக்குற பால் இருக்கட்டும், நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு கொடுக்குற ஞானப்பால் இருக்கட்டும், நடுவில் இந்த அவித்யாங்கிறது நமக்கு ஒரு பால் கொடுக்கறது பூத்தனை மாதிரி, அது ஒழிச்சுடணும். அது ஒழிக்கிறதுக்காக தான் இந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய இந்த சரித்திரத்தை நம்ம அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிற. அதனால எல்லாமே அது மாதிரி சகடாசுரன் அப்படிங்கிறது சகடம்னா அகம்பாவம், அகம்பாவங்கிறது ரொம்ப பெருசாக இருந்து நம்மளே அழிச்சிடும், அது ஒழிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் அந்த மாதிரி சாவதேசார்த்த மாதிரி அங்கங்கே சாங் தேசியனே பல இடத்துல சாய்ச்சிருக்கேன், அதை வச்சு நான் பார்த்தா நமக்கு புரியும். இப்போ சாரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவித்யா சகடா அந்த பூத்தனா சகடாசுரன் இதெல்லாம் என்ன கேட்டால் மொத்தமும் இது எல்லாமே எம்பெருமானுடைய சௌசீல குணத்துக்கு எதிராக இருக்குது. எம்பெருமானுடைய சௌசீல குணத்துக்கு எதிராக இருக்கு, எம்பெருமான் நம்மோடு கலந்து பழகுவதற்கு நமக்கு தடையா இருக்குது. தடையா இருக்கிறது எதுன்னு கேட்டாலும் நம்மளுடைய புண்ணியபாபங்கள் தான், நம்மளுடைய புண்ணியபாபங்கள் தான் அவித்யா, புண்ணியபாபங்கள் தான் பூத்தனா, புண்ணியபாபங்கள் தான் சக்கராசுரன் எல்லாம் அதுதான், அதுதான் குறிப்பாக உணர்த்தருது. அதனால இந்த புண்ணியபாபங்களையும் எம்பெருமான் விடுத்து கடைசியில தன் பக்கம் ஒரு பிரேமத்தை உண்டாக்கி கடைசியில நமக்கு மோட்சத்தை கொடுக்குவான் அப்படின்னு அவனுடைய சௌசீல குணத்தை இப்படி அனுசந்தானம் பண்ணச்சா, முதல்ல எம்பெருமான் சௌசீல குணத்தோடு இருந்தா கூட போறாது, அந்த சௌசீல குணத்தோடு இருக்கிற எம்பெருமானை நாம அனுபவிக்கணும். நம்ம அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்கிறது நம்ம புண்ணிய பாபங்கள், அந்த புண்ணிய பாபத்தையும் எம்பெருமான் போக்கி அருள்கிறான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதனால இந்த பாட்டினுடைய சாரமாக இந்த விஷயத்தை எடுத்திருந்தார் சுவாமி தேசிகர், ததஹித சமநாத். அந்த எம்பெருமான் சௌசீல்யத்துக்கு விரோதியா எது இருக்கோ அதையெல்லாம் மொத்தத்தையும் உரித்தொழுகினவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம், மாலே மாய பெருமானே மாமாயனே என்றென்று, மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகோர் சடகோபன், பாரே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவுமாயிரத்தின், பாலே பட்ட இவபத்தும் வல்லார்க்கு இல்லை பரிவதே. இந்த பாசுரமானது பலஸ்ருதியாக இருக்கு. இந்த திருவாய்மொழி படித்தவர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத சொல்லும்படியான பாசுரம், கடைசி பாசுரம் இது. மாலே அதாவது சர்வஸ்வாமியே, மாயப்பெருமானே ஆச்சரியமான திவ்ய சேஷ்டங்களை உடையவனே, சௌசீல்யம் முதலிய ஆச்சரியமான கல்யாண குணங்களை உடையவனே என்று மண்ணு குருகு சடகோபன் மாலே ஏறி, அதாவது எம்பெருமானிடம் பிரேமம் அதிகமாக அதிகமாக அந்த எம்பெருமானுடைய அருளாலேயே மண்ணுகுருகூர் சடகோபன் ஆயிரம் பாசுரம் பாடினார். அதுவும் பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரம், பால் போன்ற தமிழ், பால் போன்ற இனிமையான ஒரு தமிழ், அந்த தமிழை உடைய தமிழர் இசைக்காரர் இசையுடன் பாடக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட பக்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆயிரம் பாட்டு, இந்த ஆயிரம் பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இந்த பத்து பாட்டு வளவே என்கிற பத்து பாட்டு, இது வல்லார்க்கு, இதை யார் பாட வல்லார்களோ அவர்களுக்கு இல்லை பரிவதே, தீமை என்பது கிடையாது. தீமை என்றால் எம்பெருமானை விட்டு பிரிந்து இருத்தல் என்கிற தீங்கானது அவர்களுக்கு வராது என்ற அர்த்தம்.
இந்த பத்து பாட்டும் கற்று வல்லார்களுக்கு எம்பெருமானை விட்டு பிரிதல் என்கிற தீமை வராது அப்படின்னு சொல்றார். இதுல வந்து நம்மாழ்வார் இந்த பத்து பாசுரத்தை பாடுவதற்கு காரணமா இருந்தது என்ன அப்படின்னு கேட்டானா, மாலையே ஏறி எம்பெருமானிடம் அவருக்கு ஆச்சரியமான ஒரு அபினிவேசம் அதிகமாக இருக்கு. எம்பெருமானிடம் பைத்தியம் வியாமோகம் அதிகமா இருக்கு. திருப்பி பைத்தியம்ங்கிற வாக்கு அடியன் சொல்றேன், பிச்சு பிடிச்சா மாதிரி எம்பெருமான் கிட்ட அவரையே நினைச்சுட்டு இருக்காரு, அவனையே பாடிட்டு இருக்கார். அவனை விட்டு அவனுக்கு தோஷம் வந்துமோ அவனை விட்டு விலகிறார். ஆனா எம்பெருமான் அவர் மறுபடியும் சேர்த்துக்கிறான். அப்போ இன்னும் அவருக்கு அபினிவேசம் ஆசைன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா மாலையே ஏறி இத்த அதிகமானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மால் அருளால் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான் காரணம். இல்ல மாலையே ஏறி மால் அருளால் மண்ணு குருவூர் சடகோபன் சொன்ன ஆயிரம் இது. அம்மாழ்வார் என்ன சொன்னார்னா, மாலே மாயப்பெருமானே மாமாயனே என்று சௌசீல்யம் வாத்சல்யம் முதலிய கல்யாண குணங்களையும் ஆச்சரியமான திவ்ய தேஷ்டி தங்களையும். மாமாயன் அப்படின்னா மாயப்பெருமான்னா ஆச்சரியமானவன் அர்த்தம், மாமாயனா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல சொன்ன ஆச்சரியம் அப்படிங்கிறது சௌசீல்ய குணத்தினாலே வந்த ஆச்சரியம். ரெண்டாவது சொன்ன ஆச்சரியங்கிறது அதனாலே அவன் செய்த ஆச்சரியமான சேஷ்டி தங்கை. ராம அவதாரத்துல கிருஷ்ணாவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் சௌசீல குணத்தினாலே அவன் செய்த திவ்ய லீலைகள் அதை எல்லாம் மொத்தத்தையும் ஒன்று ஒன்றா மனசுல வச்சுண்டு மாமாயன் அப்படிங்கிற மாலே மாயப்பெருமானே மாமாயனே என்றென்று இப்படியே நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன். எப்பவும் சொல்லிட்டுருவேன் என்றென்றுன்னா பிரிய சிலிண்டர் ஓயாத சொல்லிட்டு இருப்பேன். பிள்ளார் அழகா சொல்லும்போது, கால தத்துவம் எல்லாம் பேசினாலும் ஆறாத அபினிவேசத்தை உடையனாய் என்றென்று மாலையே ஏறி எத்தனை காலம் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த ஆசைங்கிறது நீங்களே நீங்கள போகவே போகாது, அப்படிப்பட்ட அதிக ஆசையோடு நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த குணங்களையே தாரகமாக உடைய குருகூர் சடகோகம் சொன்ன அந்த குணங்களையே தனக்கு தாரகமாக, நம்மாழ்வாருக்கு வேற ஆகாரம் எதுவும் கிடையாது. எம்பெருமான் இந்த குண அனுபவமே தனக்கு தாரகம், அதுதான் ஆகாரம். வேற உயிர் தெரிக்கக்கூடிய ஆகாரமாக அதே வச்சிருக்காராம். அப்படி இருக்கக்கூடிய குருகூர் சடகோகம்னு சொன்ன ஆயிரம் பாட்டு இது. மாலே ஏறி மாலருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலே தமிழரிசைகாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின். பாலே தமிழ் அப்படின்னா பால் போன்ற தமிழ் அப்படின்னு அர்த்தம். பால் போன்றதுன்னா இனிமையான, அது பால் எப்படி இனிமையாக இருக்கோ அந்த மாதிரி இனிமையான தமிழ். அந்த தமிழை உடையவர்கள் தமிழர், பாலே தமிழர். இனிமையான தமிழே எம்பெருமானே கானம் பண்ணக்கூடியவர்கள், இசைக்காரர், இசைக்காரனா பாட்டு பாடுவார்கள் அப்படின்னு அர்த்தம். இனிமையான தமிழினாலே எம்பெருமானே கானம் பண்ணக்கூடியவர்கள், பக்தர் அப்படின்னா பக்தர் அப்படின்னு அர்த்தம். ஆக வேதத்தை சொல்லி எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி வேத மந்திரங்கள் மூலமாக எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணி அனுபவிப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ் தெரிந்து தமிழ் கானத்தினாலே எம்பெருமானை அனுபவிப்பவர்கள் பக்தர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கால் அவர்கள் இதை ரொம்ப ரொம்ப கொண்டாடுவார்களாம். பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தில், அவர்கள் எல்லாரும் கொண்டாடப்படும் ஒரு ஆயிரம் இது. இதுதான் இதுக்கு தனிப்பெருமையாக இருக்கு. தமிழ் பாஷையினுடைய ஒரு பெருமையை பற்றி சுவாமி தேசியன் அருளிச்சதே நாம் ஆரம்பத்திலேயே தெம்மிடோபுர தாற்பரிய ரத்னாவளியிலே நம்ம பார்த்தோம். எப்படி அகஸ்தருடைய பாஷை இது என்றும் எம்பெருமானுக்கு உகந்த பாஷை என்றும் சீவைங்குட்டத்திலே கூட எல்லாரும் நம் ரொம்ப ஆசையோடு கூட எல்லாரும் கேட்கக்கூடிய பாஷை என்றும் இதனுடைய பெருமை எல்லாம் சுவாமி தேசியன் பல இடங்களில் அருளை செய்திருக்கார். இனிமையான பாஷை அப்படிங்கறத சொல்றாருங்க. பாலை தமிழர் இசைதாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்டார். இந்த ஆயிரத்திலே இருக்கக்கூடிய இவை பத்து, இந்த பத்து பாட்டு ஆயிரத்தில் வரை ஒரு கடலில் தேடி 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 முத்து எடுக்கிற மாதிரி இந்த ஆயிரத்துல தேடி தேடி எடுத்த பத்து, இந்த பத்து அப்படின்னு அர்த்தம். அப்படி ரொம்ப அழகானதா இது. கடல்ல எப்படி முத்து ரசமாக இருக்கோ அந்த மாதிரி இது அத்தனை ரசமாக இருக்கக்கூடியது. பாலே தமிழர் இசைதாரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு. இந்த பத்து பாட்டும் யார் வல்லார்களோ யார் தெரிந்து கொண்டவர்களோ அவர்களுக்கு இல்லை பறிவதே, பறிவது இல்லை, துக்கம் இல்லை அப்படின்னார். அதுதான் பிள்ளை ஆச்சரியமா வியாக்கியானம் பண்றார் அப்படிங்கிறத பார்த்தோம். துக்கம் இல்லை அப்படின்னா எம்பெருமானை விசேஷிக்கையாகிற தீங்கில்லை என்கிறார். எம்பெருமானை பிரிந்து இருப்பது அப்படிங்கிற துக்கமானது அவர்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா எம்பெருமானுடைய சௌசீல்ய குலத்தை அனுசந்தித்து எம்பெருமானுடன் எப்பொழுதுமே சேர்ந்தே இருப்பார்கள் அப்படின்னு இதனுடைய சாரம். அதனால்தான் பிராகநாதம் சுசீரம் கருகில எம்பெருமான் சௌசீல குணத்தோடு உடைய அப்படிங்கிறது இந்த திருவாரூரை அருள் செய்தார் சுவாமி தேசிகன். ஸ்லோகத்தினுடைய சாரங்களை எல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். க்ஷுத்ராஹ்வானாபிமுக்யாத் நிஜ மகிமதிரஸ்கார கார்ஜா பிரியத்வாத் சர்வத்ராத்யங்கிதானாத் சவிதசயனதஹ
சுவாங்கை தத்தை தரசியாது கோபாத்யாப்தே அசேஷே க்ஷண விஷயதயா பக்த வஸ்து பிரசக்தே சிஷ்யன்னாசவ்யபோகாது தததித சமநாது பிராகநாதம் சுசீலம். எம்பெருமான் சௌசீலத்தை உடையவன் என்று வலவேலுகு என்கிற தசகத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். அந்த சௌசீலத்துக்கு காரணமாக க்ஷுத்ராக்வானாபிமுக்யாது எம்பெருமானை நாம் சில பெயர்களை இட்டு வெண்ணெய் தொடுண்ட கல்வா அவனியில சோரா என்றெல்லாம் நாம் பெயரிட்டு அழைத்தாலும் அதை உகப்பவன் நிஜ மகிமா திரஸ்கார கார்ச்சா பிரியத்வாது தன்னுடைய மகிமைக்கு தன்னுடைய மகிமையை மறைத்து கொண்டு பிரம்மாதிகள் முதலானவர்கள் செய்யும் ஒரு பூஜை இந்த மகிமைக்கு குறவு வந்தா கூட அந்த பிறர் செய்யும் பூஜையினாலே தன் பெருமைக்கு குறவு வந்தா கூட அந்த அந்த பூஜையை எல்லாம் ஏற்றுக்கொள்பவன் என்று அர்த்தம். சர்வத்ராப்யங்கிரிதானாது திரிக்ரமாவதாரத்திலே மேலோர் கீழோர் என்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் தன் திருவடிகளாலே அளந்து நான் எல்லாருக்கும் ஏற்றவன் எல்லாரையும் கலந்து பழகக்கூடியவன் என்பது நிரூபித்தவன். சவித சயனதா தேவர்களோடு கூட தேவர்களுக்கு பக்கத்திலே தேவலோகத்துக்கு சமமாக திருப்பார்க்கடலை அமைத்துக் கொண்டு அவர்களுக்கு சேவை தருவதற்காக அங்கே வந்தவன். சுவாங்கி சக்தியை கரசியாது தன்னுடைய திருவடியிலே யார் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தானும் மிகவும் ஆசையுடன் அவரிடம் ஈடுபடுவான் என் அர்த்தம். கோபாத்யாப்தே அது மட்டும் இல்ல, நித்திய சூரிகளுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கோபகுலத்திலே வந்து அவர்களோடு கலந்து கொள்வனாக ஆனான் என்பது. அசேஷேக்ஷண விஷயத்தையா எல்லாரும் காணும்படியாக கிருஷ்ணாவதாரத்திலும் ராமாவதாரத்திலும் இருந்தவன் அடியன் காண்பான் அலர்த்துவன் அப்படின்னு நாமளும் காண ஆசைப்படும்படி இருக்கக்கூடியவன் அத்தனை சௌசீலமாக எங்கேயோ இருக்கோ நாம் பார்க்க முடியாது அப்படின்னு விட முடியாது, நாமும் அவனை பார்க்கணும் என்று ஆசைப்படலாம், ஆசைப்படும்படியாக நம்முடன் வந்து கலந்து பழகக்கூடியவன் என்று அர்த்தம். பக்த வஸ்து பிரசக்தே பக்தர்கள் கொடுக்கக்கூடிய வஸ்து வெண்ணையோ இல்லை எதுவானாலும் அதில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடோடு கூட அதை ஏற்றுக்கொள்வோன் என்று அர்த்தம். அந்த பக்தர்கள் கொடுக்கிற வஸ்துவே தனக்கு பரம தாரகமாக அது இல்லாட்டா தான் இருக்க முடியாது என்பதாக அவன் தன்னை தாழ்த்தி கொண்டவன். நம்மளோடு கலந்து ஏதோ நம்ம கொடுக்கறத சாப்பிட்டாக்கா அவனுக்கு ஒன்றும் கிடையாது என்கிற மாதிரி நினைக்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, யார் தன்னை சார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தன்னை விட்டு பிரியாதபடி தன்னை விட்டு பிரிகள் என்கிற நாசம் அவர்களுக்கு இருக்காதபடி தான் பார்த்துக் கொள்பவன் என்று அர்த்தம். ததஹி தசமநாது எம்பெருமான் கலந்து பழகும் போது அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதுபாவங்கள் அதையெல்லாம் போக்கடிப்பவன் என்று அர்த்தம். இந்த காரணத்தினாலே அந்த எம்பெருமானை ராகநாதம் சுசீலம் தேவநாதனாக இருக்கக்கூடியவன் நித்திய சூரியநாதனாக இருக்கக்கூடியவன் அவன் சுசீலனாக நமக்கும் நாசனாக வந்து நம்மோடு கலந்து பழகி இருக்கிறான் என்கிற எம்பெருமானுடைய சௌசீல குணத்தை இந்த வரவேற்பின் திருவாய்மொழியிலே ஆழ்வார் அருளி செய்தார் என்பதை சுவாமி தேசிகன் அழகாக தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்திலே சாதித்தருளினார். இப்படியாக இந்த திருவாய்மொழியிலே சௌசீல குணம் அப்படிங்கிறது முடிந்தது. அடுத்த திருவாய்மொழி நமக்கு பின்னர் ஆரம்பம். பரிவதில் ஈசரை பாடி விரிவதும் ஏவலுருவில் விரிவகையின் நிதன் ஈர்தூய் புரிவதும் புகை பூவே என்பதாக எம்பெருமான் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொடர்ச்சியாக நாம் அடுத்ததிலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.